மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம உலகம் ஃபுல்லாக கொரோனா பரவிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு இம்யூனிட்டி பவர், ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும், அதே நேரத்தில் நம்மளுக்கு சளி சேர்ந்தால் அந்த சளியை கரைக்கிறதுக்குமான ஒரு கஷாயம் செய்ய போகிறோம். அது வந்து ஒரு ஒரு ஐட்டமாக போடணும். ஒரு சிம்பிளானது தான், நான் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு பார்க்குங்களேன். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சிட்டோம். வச்சுட்டு ஒரு வெத்தலை, சின்ன சைஸாக இருந்தால் ஒரு வெத்தலை, பெருசாக இருந்தால் அதுலேருந்து பிச்சு போடுங்க. ஏன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கி ஒரு வெத்தலையை சேர்த்துட்டோம். பட்டை இது என்ன செய்யும் அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கிற இந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கும். ஓகே, ஒரு 5 கிராம்பு சேர்ப்போம். கிராம்பு வந்து சளியை வந்து சேர விடாமல் தடுக்கும். நம்ம வந்து கஷாயம் குடிக்கிறது ஒன்று, நம்ம வெளியே போனாலே சரி, இல்லை வீட்டில் இருந்தாலே ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை ஒரு லவங்கு போட்டு மிண்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காயை பிச்சிடுவோம், பிச்சு சேர்த்துருவோம். இதுவும் சளிக்கு தான். அப்புறம் சீரகம் வந்து ஒரு 2 சிட்டிக்கு அளவு, 1/2 டேபிள் ஸ்பூனில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு வந்து ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகும் சீரகத்தையும் சேர்ப்போம். ஒரு இஞ்சி ஒரு 1 இன்ச்சுக்கு உரித்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலாம், லேசாக நசுக்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சேர்த்துருவோம். அதே மாதிரி சுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நசுக்குவோம். நசுக்கி சுக்கையும் சேர்த்துட்டோம். இஞ்சும் சளி அறுக்கிறதுக்காக தான், சுக்கும் சளி சேராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி சளி இருந்தாலும் அதை அறுத்து விடும். இது வந்து பனக்கற்கண்டு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கறதுக்குள்ளே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்தோடனே ஃப்ளேம் லோவில் பண்ணிடணும். லோவில் பண்ணிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு விட்டுடணும். இந்த 1/2 லிட்டர் தண்ணி 200 ml அல்லது 250 ml வந்துடணும். பாதிக்கு பாதி சுண்டிடணும். அதை வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியது தான். இப்போ இதை 1/2 மணி நேரம் அப்படியே கொதிக்க விடுவோம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சோம். பாருங்கள், தண்ணி பாதி சுண்டிருச்சு. அதே நேரத்தில் நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஊறி அதில் இருக்கிற சாரெல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு. அதனால தான் நம்ம லோ ஃப்ளேம் வச்சோம். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சா 2 நிமிஷத்தில் என்ன ஆகும், தண்ணி சுண்டி பாதி லெவலுக்கு வந்துடும். பட் வந்து நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லேருந்து இந்த சாறு வராது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சு பண்ணணும். இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம், அடுப்பை அணைச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, சூடாக, ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம், பயங்கர சூடாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ஒரு கிளாஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெதுவெதுப்பாக தான் குடிக்கணும். அதே நேரத்தில் வெறும் வயிற்றோடு தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த கொரோனா பீரியடில் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் கூட இதை சாப்பிட்லாம். பட் வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கிட்டால் நல்லது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, நான் சொன்ன மாதிரி. இன்னொரு விஷயம், நீங்கள் இதை குடிங்க. இதனால் நம்மளுக்கு வந்து கொரோனா போயிடுமா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணோம், அட்வான்ஸாக திங்க் பண்ணோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து சளி இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். 2-3 நாள் பார்க்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற டேப்லெட்ஸ் வந்து நம்ம போடுவோம், அது சரியாயிடுச்சுன்னு அப்புறம் பார்ப்போம், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த செகண்ட் டைமில் வந்திருக்கிற கொரோனா எப்படின்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தாக்குது. என்னோடய கசினும் இறந்துட்டார் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி. ரொம்ப நல்லா இருந்தார், 25 வயசு தான் அவருக்கு. ஆக்டிவாக இருப்பா போல், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பா போல், எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு. ஒரு 5 நாளாக வந்து ஃபீவர் அப்படியே இருந்தது. அவர் என்ன பண்ணார், வீட்லேயே வந்து அந்த பேரட்ஸிடமல் அந்த மாதிரி ஃபீவருக்கு எடுக்கிற டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆக்சிஜன் இதெல்லாம் கொடுத்து கூட அவரை வந்து காப்பாற்ற முடியல. ஸோ கொரோனா இப்போ வந்திருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நுரையீரலில் வந்து சளி சேருது. இந்த சளி சேர்க்க விடாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இது, சரிங்களா? இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மெடிசன். இதை நம்பிலாம் நம்ம இருக்கக்கூடாது, இதையும் சாப்பிட்ணும். அதே நேரத்தில் டாக்டர்ஸ் சில டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டு வந்துட்டு சூடான தண்ணியில், ஒரு கிளாஸ் சூடான தண்ணியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி காகுல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு 20 சிப்பு வரும், நல்லா காகுல் பண்ணணும். அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதை காய்ச்சி குடிக்கணும்.
வெறும் வைத்தால். அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் எல்லாமே சாப்பிட்ணும். இதே நேரத்தில் காரத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க, மிளகாய் தூளை வந்து நிறையா அவாய்ட் பண்ணிக்கோங்க, மிளகு நிறைய எடுத்துக்கோங்க, இஞ்சி இதை குடிச்சிட்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து மெண்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் போங்க. பிரேக்ஃபாஸ்ட் கழித்து லவங்கம் இருக்கு இல்லையா அந்த கிராம்பு, அதை வாயில் போட்டு சும்மா அப்படியே சப்பிக்கிட்டே இருங்க, அப்படியே சும்மா லைட்டாக மெண்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து நம்மளை காப்பாற்றியே ஆகணும், ஏன்னா நோய் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நோஸ் இருக்கு இல்லையா வாஷ் பேசன் கிட்டே போயிடுங்க. இந்த மூக்கால் அஞ்சு தடவை ஃபோர்ஸாக மூச்சை விடுங்க, மூச்சை இழுக்காதீங்க. அதே மாதிரி இந்த நோஸ் இந்த பக்கம் மூக்கை மூடிக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த மூக்கிலேருந்து ஒரு அஞ்சு தடவை ஃபாஸ்ட்டாக மூச்சை விடணும். அதே நேரத்தில் வாஷ் பேசன் போய் நம்ம எங்கேயாவது உட்காந்து விட்டோம்னா நல்லாயிருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது, ஓகே, சுடு தண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஸ்ட்ரீமர் இருந்தால் ஸ்ட்ரீமர் கூட ஓகே, ப்ளக்கில் போடுங்க, சுடு தண்ணியை போட்டுட்டு லேஸாக விக்ஸ் போட்டுட்டு ஆவி பிடிங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை. பட் காகல் சொன்னேன் இல்லையா உப்பு போட்டு தண்ணியில், அது வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை பண்ணுங்கள். இது கொரோனா பீரியட் போனதுக்கப்புறம் கூட இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெகுலராக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை வடித்து குடிப்போம். ஆக்சுவல் நான் போட்ட தண்ணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டது அரை லிட்டர் அதில் ஊற்றணும். இது வந்து 250 ml கிளாஸ், இப்போ கால் லிட்டர் சுண்டி இருக்குது. இப்போ இது வந்து பெரியவங்க ஒருத்தங்க குடிக்கலாம், சின்ன பசங்களுக்குன்னா ஒரு மூணு பேருக்கு இதை கொடுக்கலாம், சரிங்களா. பெரியவங்க குடிக்கிறீங்க அப்படின்னா இதில் அப்படியே டபுள் ஆகிக்கோங்க, ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சுக்கு சொன்னேன்லையா, அதை ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க, மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கோங்க, இதெல்லாம் பண்ணி குடிங்க. இது வந்து நம்ம பனக்கற்கண்டு போட்டதுனால கசக்கவும் செய்யாது, குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, நம்ம போட்ட அளவுக்கு அந்த இனிப்பும் லைட்டாக மைல்டாக இருக்குது. சாப்பிட்றது கசக்குமோ ஒரு மாதிரியாக இருக்குமோ நல்லா இருக்காதோ இதெல்லாம் எப்படி குடிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க, குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படின்னா டிகாஷன் டீ குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். சேஃபாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் இந்த அட்வைஸை பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட சொல்லுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.